காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக நாம் உண்டு வந்த உணவுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்களே, அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கடலை எண்ணெய் உபயோகப்படுத்தாதீர்கள், நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தாதீர்கள், தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்தாதீர்கள் என்று கூறி கூறி உங்கள் அறிவை மழுங்கச் செய்து ரீஃபைண்ட் ஆயில் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்களே. இன்று எத்தனை சிறப்பு மருத்துவமனைகள் இதய கோளாறுகளுக்காகவும் சர்க்கரை வியாதிகளுக்காகவும் உங்கள் பகுதியில் இருக்கிறது. அயோடின் உப்பை சாப்பிடு, அயோடின் உப்பை சாப்பிடு என்று கூறி கூறி என் தெருவில் கூவி கூவி உப்பு விற்றவனை எல்லாம் உதைத்து தள்ளினார்களே. அதன் பலன் என்ன தெரியுமா? இன்று வீதிக்கு வீதி தைராய்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் முளைத்திருக்கின்றன. புற்றுநோய் என்பது எங்கோ ஒருவனுக்கு ஏதோ ஒரு மூளையில் வருகின்ற ஒரு நோயாக இருந்தது. ஆனால் உங்கள் பகுதியில் புற்றுநோய்க்காக மருத்துவம் பார்க்கின்றேன் என்று எத்தனை மருத்துவமனைகள் முளைத்திருக்கின்றது. எப்படி வந்தது புற்றுநோய்? உடல் உழைப்பின்றி இருந்தால் ரத்த குதிப்பு வரும், சர்க்கரை நோய் வரும் என்று கூறிக்கொண்டிருந்தீர்களே. 25 வயதில் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய என் இளைஞன் நெஞ்சு வடித்து இறந்து போகின்றானே, அதற்கு என்ன காரணத்தை கூறப்போகின்றீர்கள்? உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட பொருட்களும் தடை செய்யப்பட்ட தயாரிப்பு முறைகளும் இந்த தேசத்தில் பரவலாக இருக்கின்றதே, அதை பற்றி நீங்கள் யோசித்திருக்கின்றீர்களா? காலையில் எழுந்து பல் துவக்குவது தொடங்கி இரவு தூங்குவதற்கு முன்பு கொசு விரட்டியை பயன்படுத்துவது வரை இன்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அத்துணையும் விஷம்தான். நீங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள், ஆனால் அது எந்த மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதன் உள்ளீடுகள் எப்படிப்பட்டவை என்று ஆராய்ந்து அதன் பிறகு அதை பயன்படுத்துங்கள். வெள்ளை சர்க்கரையையும் மைதாவையும் முதலில் தூக்கி எறியுங்கள். பிளாஸ்டிக் கப்பிலோ பேப்பர் கப்பிலோ சூடான பானங்களை அருந்துவதை நிறுத்துங்கள். பேப்பர் கப்பின் உள்ளே ஒரு வேக்சின் தடவப்பட்டிருக்கும். அந்த வேக்சின், அதாவது மெழுகை, உங்கள் வயிற்றால் செரிக்க முடியாது, அது வயிற்றுக்குள்ளேயே தங்கிவிடும். ஒரு ஹோட்டலில் நெகிழி காகிதத்தில் உங்களுக்கு உணவளித்தால் அதை புறக்கணியுங்கள். நெகிழி காகிதத்தில் சாப்பிட மாட்டோம் என்று எழுந்து வாருங்கள். அடுத்த முறை நீங்கள் செல்லும் பொழுது அந்த கடைக்காரர் 10 இலையை வாங்கி வைப்பார். சூடான வடையில் எண்ணெயை பிழிகின்றேன் என்ற பெயரில் அதை செய்தித்தாளில் வைத்து அமுக்காதீர்கள். செய்தித்தாள் அச்சிடப்பட்டிருக்கும் மை, அதாவது இங்க், ஒரு ரசாயன பொருள். அது வயிற்றுக்குள் சென்றால் என்ன ஆகும் என்று ஏன் நீங்கள் யோசிக்கவில்லை? முதலில் இவற்றையெல்லாம் நிறுத்துங்கள், இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுங்கள். அதன் பிறகு ஒவ்வொரு படியாக உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வீர்கள். மாற்றம் என்பது நினைத்த மாத்திரத்தில் வருவது கிடையாது, அது ஒரு பயணம், அது ஒரு நோக்கம், அது ஒரு இலக்கு. உங்கள் இலக்கை அடைவதற்கு, உங்கள் பயணத்தை தொடர்வதற்கு உங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்றே மீட்டெடுப்பதற்கு ஒவ்வொருவரும் உங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். அன்பு கொண்ட அறத்தமிழனாய் ஒன்றிணைந்திடுங்கள்.